ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செயற்கையான சூரியனை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று செயற்கையான சூரியன் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ ஹீட்டாக இருக்குமா இல்லை அவ்வளோ எனர்ஜி வந்து தருமான்னு பார்த்தோம்னா, அதுக்கு மேலேயே வந்துட்டு எனர்ஜி தர்ற மாதிரி வந்துட்டு சைனாவில் வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அவங்களோட எனர்ஜி நீட்ஸ் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. நம்மளுக்கு வந்து எனர்ஜினா மெயினாக வந்து எலக்ட்ரிசிட்டி தானே வந்து சொல்லுவோம். ஸோ அதை வந்துட்டு அங்கே சைனாவோட பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்கிறனால வந்துட்டு அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் சன் சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் சன்னு என்ன, அப்போ வந்துட்டு எனர்ஜி நம்மளாம் வந்துட்டு வேறு ஏதாச்சும் எனர்ஜி வந்தால் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷனை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம சூரியன் இருக்குல்ல, சூரியனில் வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் தான் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ அது வந்துட்டு எனர்ஜி வந்து தரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இவங்களும் வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்டரை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த எனர்ஜியை வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு மக்களோட தேவையெல்லாம் வந்துட்டு பூர்த்தி செஞ்சுக்கலாம் வந்து சொல்கிறாங்க. நம்மளோட அணுமின் நிலையம் இதெல்லாம் வந்துட்டு எதில் ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா, நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸில் வந்து ஒர்க் ஆகுது. அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு அணு எடுத்துகிட்டு, ஒரு ஆட்டம் எடுத்துகிட்டு அதை உடச்சோம்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஸோ அந்த எனர்ஜி தான் வந்துட்டு ஃபிஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு ரெண்டு ஆட்டம் எடுத்துகிட்டு அதை ரெண்டே வந்து சேர்த்து ஒரு ஆட்டமாக வந்துட்டு மாற்றணும்னா அது வந்து ஃபியூஷன், சேர்க்கறது வந்துட்டு ஃபியூஷன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு எனர்ஜி வந்து கிடைக்கும். பட் ஒரு அட்வான்டேஜ் இதில் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபியூஷனில் பார்த்தோம்னா வேஸ்ட்டுன்னு வந்துட்டு இருக்கவே இருக்காது. இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த ஃபிஷன் ப்ராசஸ் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஏன்னா வந்துட்டு இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை வந்துட்டு இன்னும் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு டீகம்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னும் வந்து யாருக்குமே தெரில. பட் ப்ராசஸ்லாம் நிறைய போயிட்டுருக்கு. பட் வந்து ஒரு ஃபைனல் 100% வந்து இது பண்ண முடியுமா பார்த்தோம்னா, கிடையவே கிடையாது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபியூஷன்லாம் பார்த்தோம்னா அதை வந்துட்டு சால்வ் பண்ணலாம் அந்த இது சொல்கிறாங்க. பட் இந்த நியூக்ளியர் ஃபிஷனை செட் பண்ணுறதோட வந்து ஃபியூஷனை வந்துட்டு செட் பண்ணி அதை வந்து ரன் பண்ணுறது பார்த்தோம்னா ரொம்ப வந்து செலவு வந்து அதிகமாகும், 1000 கோடி வந்துட்டு செலவாகும். ஸோ அது வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக தான் வந்துட்டு இருக்குது. பட் இவங்க உருவாக்குனது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 2006 வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு இருந்து இப்போ தான் வந்துட்டு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க உருவாக்குனது எவ்வளோ ஹீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பார்த்தோம்னு கிட்டத்தட்ட வந்து 150 மில்லியன் டிகிரி செல்சியஸ். இது நம்ம சூரியனோட சென்டர் இருக்கும்ல கோர், அதாவது சூரியனோட சர்ஃபேஸில் வந்துட்டு ஹீட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதே உள்ளே போக போக சூரியன் சூடாக அதிகமாக இருக்கும்ல. ஸோ அதோட வந்து 10 மடங்கு வந்து இது அதிகமாக வந்து இருக்காமா. ஸோ அதுலேருந்து வர ஹீட் வந்து அவ்வளோ இது இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்மளோட நார்மலான சூரியன்லேருந்து வெளியிலேருந்து வர்றதே வந்து நம்மளால் இது பண்ண முடியல. பட் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி வந்து சால்வ் பண்ணலாம்னு வந்து மக்கள் அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் வந்து எனர்ஜி வந்து கன்ஃபார்ம் வந்து சால்வ் பண்ண சொன்னாங்க. ஸோ இவங்க ஃபேன்ஸோட வந்துட்டு ஒரு கொலாபரேஷனில் வந்துட்டு இது வந்து பண்ணியிருக்காங்க. பட் நம்ம உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னா, உண்மையிலே இந்த மாதிரி வந்துட்டு வேணுமா, நம்மளுக்கு வந்துட்டு வேணுமா சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, இந்த செப்சிஸ் பேஷண்ட்கிட்ட வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு பார்ட்டிகள், புதுசாக வந்துட்டு ஒரு பொருள் வந்து அவங்களோட பிளட்டில் இருக்கிறத வந்துட்டு அவங்க ரத்தத்தில் இருக்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு செப்சிஸ்னா என்ன, ஃபஸ்ட்டு செப்டிக் பேஷண்ட் அவங்களாம் யாருன்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலாக வந்துட்டு நமக்கு ஒரு புண்ணு ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கீழே விழுந்துடும், கீழே பட்டு விழுந்தோம்னா அடிபட்டுருது. ஸோ அந்த இடத்துல தோல் வந்து பிஞ்சிடும். ஸோ உடனே என்ன ஆகும் பார்த்தோம்னா, நம்ம பாடியில் வந்து பிளட்டில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும்ல. ஸோ அது வந்து வரும். அதுவும் இல்லாமல் வந்து நிறையா கெமிக்கல்ஸ்லாம் வந்துட்டு வந்து அந்த புண்ணான இடத்துக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சீக்கிரமாக வந்துடும். ஏன்னு பார்த்தோம்னா வெளியிலேருந்து ஏதாச்சும் வைரஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது. அதுவும் இல்லாமல் வந்து ஃபர்தராக வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது. புதுசாக வந்துட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் நோயெல்லாம் வந்து கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அந்த பிளேஸுக்கு ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு அதெல்லாம் கவர் பண்ணிடும். தென் வந்துட்டு டேமேஜ் ஆனது வந்து திருப்பி வந்து ரெக்டிஃபை ஆகணும், திருப்பி வந்து சரியாகணும்ல. ஸோ அதுக்குன்னு வந்துட்டு கெமிக்கல் மாலிகுல்ஸ்லாம் வரும். இதுதான் வந்து யூஸ்வலாக வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்துட்டு சம்டைம்ஸ் சில பேர்த்துக்கு வந்து என்ன ஆகும் பார்த்தோம்னா, அதிகமாக வந்துட்டு வர்ற காமிச்சு, அதாவது குறிப்பிட்ட இடத்துல புண்ணு ஆரம்பிச்சிடும், அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் வராமலாம் வந்து ரொம்ப வந்து அதிகமான கெமிக்கல் மாலிகூல்ஸ், ரொம்ப அதிகமான வந்துட்டு இந்த ஒயிட் பிளட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வர காமிச்சதுன்னா பிளட்டில், அதாவது ரத்தத்தில் இருக்கிறது சிலதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா ரத்தத்தில் வந்துட்டு இந்த ஒயிட் பிளட் செல் மட்டும் இல்லை, ரெட் பிளட் செல் இருக்குது, அதுக்கப்புறம் பிளாஸ்மா, அதுக்கப்புறம் நிறைய இது வந்து சேர்ந்து தான் இருக்குது, நிறைய கெமிக்கல் மாலிகுல். ஸோ அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணும். அதுவும் இல்லாமல் வந்து நம்மளோட பாடியில் வந்து ஆர்கன்ஸ் கூட வந்துட்டு சில உறுப்புகளை வந்து டேமேஜ் பண்ணிடுமாமா. ஸோ இந்த டேமேஜ் வந்துட்டு பண்ணிச்சுன்னா ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து டெத்து தான். பட் இது வந்து 30% தான் வந்துட்டு 30% தான் வந்துட்டு டெத்துக்கு வந்துட்டு பாசிபிலிட்டின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி கண்டிஷனை தான் வந்துட்டு செப்சிஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு கூட வந்து இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வந்துட்டு புதுசாக வந்துட்டு ஒரு பொருள் வந்து அவங்க ரத்தத்தில் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த பொருள் என்னன்னு வந்துட்டு அவங்க ஃபைனலாக வந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா,
நார்மலாக வந்துட்டு ஒயிட் பிளட் செல்னால் வந்துட்டு ஒரு வகை மட்டும் இல்லை, ஒயிட் பிளட் செல்லே வந்து நிறைய இருக்குது. அதில் வந்து ஒன்று பார்த்தோம்னா நியூட்ரோஃபில்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த நியூட்ரோஃபில் வந்துட்டு என்னாவும் பார்த்தோம்னா இன்னொரு பொருளோடு வந்து சேர்ந்துட்டு அதோட நம்மளோட ரத்த குழாயில் வந்து அப்படியே வந்து உருண்டுக்கிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கோம். நார்மலாக வந்துட்டு அதான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். பட் இவங்க பார்த்தது பார்த்தோம்னு வச்சுக்கோ ஒரு தட்டையாக வந்துட்டு இருந்திருக்குது, ஒரு பிளேட் மாதிரி வந்துட்டு நீளமாக வந்துட்டு இருந்திருக்குது. ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்துட்டு ரவுண்டாக உரண்டையாக மாறிட்டு தான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கோம். பட் இவங்க அந்த தட்டையாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த தட்டை வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த உருடாமலாம் ரவுண்ட் ஷேப் வரலைன்னா அப்படியே வந்து தட்டையாகவே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அந்த செல் வந்துட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும், அதுக்கு வந்து எதுவும் யூஸும் இல்லை. ஸோ அந்த இதை தான் வந்துட்டு ஃபைன் பண்ணிடுவேன். இது பர்டிகுலராக வந்துட்டு இந்த செப்சிஸ் பேஷண்ட் அவங்ககிட்ட தான் வந்துட்டு ஃபைன் பண்ணிடுவேன், நார்மலாக இருக்க ஹெல்த்தி பேஷண்ட் அவங்ககிட்டலாம் வந்து இல்லை. ஸோ இதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த செப்சிஸ் பேஷண்ட்டை வந்துட்டு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவங்களோட பிளட் சாம்பிள் வந்துட்டு இந்த இதை எடுத்துகிட்டு பார்த்துட்டோம்னா இது இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வந்துட்டு ஒரு பிகினிங் ஸ்டேஜாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நான் சொன்னேன்ல அந்த பார்ட்டிகள் அது வந்துட்டு நீளமாக இருக்கிறத வந்துட்டு அதிகமாக வந்து இருக்குது, அது ரொம்ப இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் இருக்கிறனால வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிற வந்து கேர்ஃபுல்லாக வந்துட்டு அவங்களோட இதை வந்துட்டு அனலைஸ் பண்ணணும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா நம்மளோட செகண்ட் பிரெயின் ரெண்டாவது மூளைன்னு வந்துட்டு எதை சொல்லுவோம் பார்த்தோம்னா இந்த குடல் கட் இருக்குல்ல, ஸோ அந்த இதை தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பாக்டீரியா தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. நம்ம பிரெயின் இல்லைன்னா கூட அது வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி நம்மளோட பாடியை வந்துட்டு டிகம்போஸ் ஆகாமல் வந்து இந்த எனர்ஜிலாம் கொடுத்து ஆக்சிஜன்லாம் ப்ரீத் பண்ண வச்சுட்டு இன்னும் வந்துட்டு இது பண்ண வைக்கும். ஸோ அந்த கட் பாக்டீரியாவில் வந்துட்டு அதாவது அந்த குடலில் இருக்க பாக்டீரியா அங்கே இருக்கிறதுக்குலாம் ஏதாச்சும் உயிரினத்துக்கு அங்கே இருக்க சின்ன சின்ன ஆர்கனிசம்ஸ் இல்லை சில கெமிக்கல்ஸ்க்குலாம் வந்து ஏதாச்சும் வந்துட்டு டேமேஜ் ஆச்சுன்னா அது வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு நம்ம டிப்ரெஷனுக்கு வந்துட்டு கொண்டு போகிறதுக்கு வந்துட்டு அதிக சான்ஸ் இருக்குது, டிப்ரெஷனுக்கு வந்து கொண்டு போயிடணும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 156 பேஷண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பேஷண்ட்லாம் பார்த்தோம்னா ஒன்று சேடாக இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சோகமாக இருப்பாங்க, இதுலேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் ஸோ அந்த மாதிரி வந்துருந்துருக்காங்க. இன்னொரு 155 பார்த்தோம்னு வச்சுக்கோங்க நல்லா வந்து ஹெல்த்தியாக வந்து இருந்திருக்காங்க. ஸோ ரெண்டு பேர்த்தோட அந்த குடல்லேருந்து அந்த சாம்பிள்லாம் வந்துட்டு எடுத்து அதை வந்து இது பண்ணி பார்க்குறாங்க. அதில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 40 மேலே வந்துட்டு பாக்டீரியாலாம் வந்து டோட்டலாகவே வந்துட்டு மாறி இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு ஒரு வேஸ்ட் வரும்ல, ஸோ அந்த வேஸ்ட்டில் வந்துட்டு அங்கே இருக்க பொருள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பொருள் வந்து டோட்டலாக வந்துட்டு இந்த அஃபெக்ட் ஆயிருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு வேற மாதிரி இருந்திருக்கு. இதுவும் இல்லாமல் வந்து புதுசாக வந்துட்டு சில பாக்டீரியாவோட கான்சன்ட்ரேஷன் பாக்டீரியா வந்து அமௌண்ட் அதிகமாக இருந்திருக்கு, சில இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இது என்ன பண்ணது பார்த்தோம்னா நம்மளோட பாடியில் வந்து செல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த செல்ஸ் தான் வந்துட்டு சிக்னல்லாம் வந்துட்டு மாற்றி மாற்றி அனுப்பிட்டு நம்ம பிரெயினுக்கெலாம் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கோம். ஸோ அந்த செல்லில் அனுப்புகிற சிக்னலில் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகுதாம். ஸோ அந்த செல் சிக்னலில் ப்ராப்ளம் ஆகுதுனால தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒன்று வந்துட்டு ரொம்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து ரொம்ப சோகமாகவே சேடாகவே இருக்கிறாங்கன்னு வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக இப்போ இது வரைக்கும் வந்துட்டு ஒரு பேஷண்ட் வந்துட்டு இந்த மாதிரி டிஸார்டரில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னா அவங்களை எப்படி ஃபைன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ப்ராசஸ் இல்லைன்னா வந்துட்டு ஏதாச்சும் க்வெஸ்சன் இந்த மாதிரி கேட்டுட்டு அவங்க என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ ஸோ அதுலேருந்து வந்து ஃபைன் பண்ணிடுறாங்க. இனிமேல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு கட்டில் இருக்க பாக்டீரியா அங்கே இருக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டடி பண்ணாலே வந்து தெரிஞ்சிடும். ஸோ இவங்க வந்து டிப்ரெஷனில் வந்துட்டு எந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து கெஸ் பண்ணிடலாம்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட கட் பாக்டீரியா வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு சாப்பிட்ற ஃபுட் வந்து இருந்து வந்து கரெக்டாக வந்துட்டு பாதுகாத்துக்கணும். ஸோ இல்லைனா வந்துட்டு நம்மளும் வந்துட்டு இந்த மாதிரி டிப்ரெஷன் இல்லைன்னா வேறு இதில் வச்சு வந்துட்டு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் வந்து பார்த்துருக்கோம், உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினச்சி நான் தப்பாக சொல்லியிருந்தேன் ஏதாவது வந்து கீழே வந்து சொல்லலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் ஒன்று வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போல் வாங்கிட்டு இருந்து பாய் பாய்.